ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து மருகு உதறவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? கையிலையும் சரி கழுத்துலேயும் சரி நிறைய இடத்துல மருகு இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் செய்கிற ட்ரீட்மெண்ட்டை ரெடி பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் வந்து சூப்பராக வந்து மருகு விழுந்துடும். நான் கையிலெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க, ட்ரை பண்ணேன், எல்லாமே விழுந்துருச்சு. அதனால் பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த மூக்கில் கொஞ்சம் கீழே இருக்குது, இதுக்கு நான் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு லைவாகவே எடுத்திருக்கேன், கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். மருகு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு பத்தி போதும் நம்மளுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு வந்து வைக்க வேண்டாம், ஏன்னா அவங்க அந்த வலி தாங்க மாட்டாங்க. நம்ம பெரியவங்க வந்து வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, 2 செகண்ட் வலியில் நம்ம ஆயில் முழுக்க மருகே வந்து அந்த இடத்துல வராது. அந்தளவுக்கு வேரோடு ஒரே நாளில் உதிர்ந்துடும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருகு பிரச்சனை எல்லாத்துக்கும் முகத்துலேயும் சரி கழுத்துலேயும் சரி நிறைய வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமான தோற்றத்தை கூட கொடுக்கும். மருகுக்கு வந்து நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் மருகு வந்து உடனே உதிரணும் அப்படின்னா, இன்றைக்கி லைவ் ரிசல்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். சின்ன குழந்தைக்கு வந்து இதை ரெடி பண்ண வேண்டாம், ஆனால் பெரியவங்களாக இருந்தீங்க, ரொம்ப நாள் அந்த மருகு வந்து விழுகவே மாட்டேங்குது, ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குதுக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 டைம், ஒரு நாளைக்கு வந்து அது 2 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா வேரோடு வந்துடும். அந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருகு வந்து வராது. 100% வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. எனக்கு என்ன, அந்த விரலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பாட்டி தான் வந்து சொன்னால் அப்படி இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா வேரோடு உதிர்ந்துடும் அப்படின்னு. எனக்கு ஒரே நாள் தான் வச்சேன், மறுநாள் பார்த்திங்கன்னா தானாக உதிர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அது இருந்த இடம் தெரியாமே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மூக்குக்கிட்ட ஒரு மருவு இருக்கா, இதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி போகிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பத்தி குச்சி. பத்தி இருக்கு இல்லைங்களா, ஊதுபத்தி. இது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு எப்படி இந்த மருகு வந்து எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே எரிய விட்டலாங்க. எரிய விட்டதுக்கப்புறம் அந்த தீ வந்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப கொஞ்சம் வலிக்கு தான் செய்யும், ஆனால் இது வந்து நிரந்தரமாக நம்மளுக்கு வந்து அந்த வேரோடு வந்து நம்மளுக்கு எடுத்துரும். சின்ன குழந்தைங்க வந்து வைக்க பயப்படுவாங்க, அதுங்க வைக்க வேண்டாம். நம்ம வந்து பெரியவங்களாக இருந்தால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 100% ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் உங்களுக்கு லைவாகவே நான் வந்து இது ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த கழுத்தில் கூட இருக்குது, இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துலையும் நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் வந்து பாருங்கள் மூக்கு கீழே இருக்குது பற்றியா, இதில் வந்து நம்ம வைக்கலாம். கொஞ்சம் டேஞ்சரான இடமா இருக்கிறதுனால பயமாக இருக்குது. இப்போ கையெல்லாம் மருங்க அப்படி இருந்துச்சுன்னா அப்படி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். இதை கொஞ்சம் சுருக்குன்னு பிடிக்கும். இப்படி வச்சு வச்சு தான் எடுக்கணும். இன்னும் ஒரே இதை வச்சிடாதீங்க, வலி இருக்கும்.
இந்த ஊசி குத்துன எப்படி சுருக்குன்னு வரும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மூக்குத்தி இருக்கிறனால மூக்குள்ளனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் வைக்கிறேன் பாருங்கள், அது மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் நீங்கள் 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வலி இருக்காது, அப்படியே வந்து மரத்து அந்த வேர் வந்து இத்து வந்துடும். அதை வந்து தொடைக்க வேண்டாம், அந்த பொடி வந்து அது மேலேயே இருக்கட்டும். ஒரு செகண்டுக்கு வச்சு வச்சு எடுங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த மூக்குனால கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ செலவு பண்ணாலும் விழுகாத மருகு திரும்ப ரிட்டர்ன் வந்து வராது நம்மளுக்கு, அதுக்காக தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறோம். ரொம்பலாம் வலி இல்லைங்க, பயம்தான், சுருக்கு சுருக்குன்னு வச்சு எடுக்கணும். இப்போ வேறு இடத்துலனா டக்குன்னு நம்ம வச்சிடலாம், இந்த இடத்துலனா கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே ட்ரிப்பில் ஒரு 2-3 ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு அப்படியே அதை இடக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு மறுபடியும் அந்த இடம் வந்து வேர்கள்லாம் கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் மரமரப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஊசி போட்டால் அந்த நேரம் வலி தெரியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டைம் வைக்கல வேரோடு வந்துடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போலே பயமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா வைக்கிற பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு ட்ரை பண்ணுங்கள், ஒரே நாளில் உங்களுக்கு உதிர்ந்துடும் கண்டிப்பாக. இது வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன், நாளைக்கு வேறு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அது விழுந்துருச்சா என்ன அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், 100% ரிசல்ட்டு. கையில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கழுத்து எனக்கு வந்து உங்களுக்கு தெரியல, ஒன்றும் இல்லைன்னா வச்சிடலாம். இது வந்து யாராவது வச்சு விடதாங்க முடியும், கண்ணாடி நம்ம கேமராவில் வந்து தெரிய மாட்டேங்குது, அதனால் விட்டுட்டேன். இந்த மாதிரி மருக எங்கே இருந்தாலும் சரி லைட்டாக இந்த மாதிரி வரும், கொஞ்ச நேரம் இருந்துருந்து இந்த மாதிரி வச்சு விடுங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பெருசாயிரும், முகம் பார்க்குற கசிங்கமாக இருக்கும், அதுக்காக தான். அந்த இது மேலே பட்டுருச்சுன்னா சுருக்குன்னு ஒரு வலி வரும், அது வந்துருச்சுனாவே அந்த வேர் வந்து நம்மளுக்கு விட்டுரும், நல்லா சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும். மற்றபடி கண்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் இதை ட்ரை பண்ண வேண்டாம். பூண்டை நல்லா தட்டிட்டு அந்த சாரை வந்து தொட்டு தொட்டு வச்சிங்க அப்படின்னா அரிஞ்சு விழுந்துடும். கண்ணில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அதை பற்றி வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஹீட் ஓவர் இல்லையா. மற்ற இடம் கழுத்தில் கையில் எந்த இடமா இருந்தாலும் இது சூப்பர் ட்ரீட்மெண்ட்டு, சொன்னால் நம்ப மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி உழுகுது அப்படிங்கிறத நான் வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். வச்சோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த நல்ல ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க.
அமுத்துன மாதிரி வந்து லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க. அவ்வளோதாங்க, உடனே போயிடுச்சு பார்த்தீங்களா அந்த இடம். பாருங்க எவ்வளோ கருப்பாக பெருசாக இருந்துச்சு. அந்த இடம் வந்து அப்படியே சுட்டதுனால சுத்தமாக அந்த வேரோட போயிடுச்சு. இது வந்து நீங்கள் காலையில் பார்க்குற சுத்தமாகவே இருக்காது. இடமும் வந்து எதுவும் பண்ணாது. உங்களுக்கு தெரியுதா அந்த மறு இருந்த இடம் தனியாக நம்ம அதை விழுந்ததுக்கப்புறம் அந்த சொட்ட மாதிரி இடம் தெரியுது பாருங்க. லைவ் ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டு, நீங்கள் உடனே வந்து ட்ரை பண்ணுங்கள். கையில் காலில் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் விழுகாத மருவு கூட வச்ச செகண்டில் விழுந்துடும். வச்சுட்டு அந்த பவுடரை எடுக்காமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு காட்டன் துணி வச்சு இப்படி தொடச்சிருங்க. இப்போ மீதி இருக்கிறது லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, த்ரூண்டு லைட்டாக இருக்குது. இதுவும் வந்து காலையில் நம்மளுக்கு விழுந்துடும், சுத்தமாகவே இருக்காது. அதுக்கடுத்து அந்த இடத்துல மருகிற பேச்சே இருக்காது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மருகு இருந்த அகலத்துக்கு அந்த இடம் பாருங்கள் எப்படி வெள்ளையாக தெரியுதுன்ட்டு. சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு, செம்மையான ரிசல்ட்டு. நான் கையிலெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு உடனே சொன்னால் தான் நம்புவீங்க. அதனால தான் நான் இதை எடுத்து உடனே கிளம்பிக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா உதிர்ந்துருச்சு. இதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் இருக்காது. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நாளைக்கு நான் வீடியோ பார்க்குறப்ப இது இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகேவா, பாய்.